வணக்கம். இன்னைக்கு தமிழும் அமழுதும்ல காலமேக புலவரோட இன்னொரு பாட்டை தான் பார்க்க போறோம். காலமேக புலவரோட கவித்திறனை சோதிக்கிறதுக்காக காலமேக புலவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, எல்லையும் பாம்பையும் ஒற்றுமைப்படுத்தி உங்களால ஒரு பாடல் வந்து இயற்ற முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம காலமேக புலவர் சிலேடை அணியை உபயோகப்படுத்தி ரொம்ப அழகா ஒரு பாடலை வந்து பாடியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன பாடல்னா, ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும், மூடி திறக்கின் முகம் காற்றும், ஓடி மண்டை பற்றில் பரபரவினும், பாரில் பின் நாக்கும் உண்டாம், உற்றிடு பாம்பெல் எனவே ஓது அப்படின்னு சொல்றாரு. இத பாம்புக்கு எப்படி சொல்றாங்க, பொருந்தும் இந்த பாடல் பாம்புக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி குடத்தடையும், அதாவது ஒரு பாம்பு வந்து படம் எடுத்து ஆடி பின்னாடி ஒரு குடத்துல அதை மூடி வச்சிருவாங்க. ஆடும் போதே இறையும், அப்படி படம் எடுத்து ஆடும்போது இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டே இருக்கும். மூடி திறக்கின் முகம் காட்டும், அது இருக்கிற அந்த குடத்தை திறந்து பார்த்தோம்னா வெளியில எடுத்து அதோட முகத்தை படம் எடுத்து காட்டும், அதான் மூடி திறக்கின் முகம் காட்டும். ஓடி மண்டை பற்றில் பரபர வேணும், அந்த பாம்பு நம்மளை தீண்டிடுச்சுன்னா நம்மளுடைய மண்டையில வந்து பரபரன்ற ஒரு உணர்வு இருக்கும். பாரில் பின்னாக்கும் உண்டாம், அது இல்லாம பாம்பிற்கு பின்னாக்கு அதாவது பிளவுபட்ட நாக்கு இருக்கும். இது வந்து பாம்புக்காக இந்த பாடல் வந்து எப்படி பொருந்தது அப்படின்றது. அதே இது எள்ளுக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி குடத்தடையும், அதாவது எள்ளை வந்து செக்குல இட்டு ஆட்டி அதை எண்ணெயாக்கி ஒரு குடத்துல வச்சு மூடிடுவாங்க, அதனால முடிவில் அது ஒரு குடத்துல போய் அடையுது. ஆடும் போதே இறையும், அவ்வாறு அந்த செக்கை வந்து நம்ம ஆட்டும் போது அது இறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மூடி திறக்கி முகம் காட்டும், இந்த எண்ணெயை வச்சு நம்ம மூடி இருக்கோம் இல்லையா, அந்த குடத்தை திறந்து நம்ம உள்ள எட்டி பார்த்தோம்னா நம்ம முகத்தையே அந்த எண்ணெய் வந்து பிரதிபலிக்கும். மூடி திறக்கி முகம் காட்டும், ஓடி மண்டை பற்றில் பரபரவேணும், இந்த எண்ணெய் எடுத்து நம்ம தலையில தேய்ச்சா நமக்கு அந்த பரபர அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இருக்கும். பாரில் பின்னாக்கும் உண்டாம், எள்ளுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாக்கு, அதாவது நம்ம பேச்சு வழக்கில் புண்ணாக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த புண்ணாக்கும் வந்து இந்த எள்ளுக்கு இருக்கு. இதை இந்த வகையில் பார்த்தோம்னா இந்த பாடல் வந்து எள்ளுக்கும் பொருந்தது. அதனால முடிவில் என்ன சொல்றாரு, பாம்பும் எள்ளுக்கும் பொருந்துற மாதிரி இந்த பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. செம்மொழி சிலேடை, அதாவது எப்படியும் பிரிக்கலாம் வேண்டாம், நம்ம உள்ளது உள்ளபடியே படித்தாலே ரெண்டுத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கிற செம்மொழி சிலேடைக்கு இது ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டு. மீண்டும் அடுத்த தமிழ் அமழ்தும்ல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கலாம். நன்றி.